ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரும் வெல்கம் கிச்சன் தமிழ் சேனல் காண்புடன் வரவேற்கிற ஸ்க்ரீனில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க நம்ம இன்னைக்கு பழனி டெம்பிள் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக பட்ஜெட்டில் சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து ஜாலியாக நான் கொஞ்சம் வெளில போன மாதிரி ஃபீல் இருக்கும் வயசானவங்கவுங்க வீட்டில் இருந்தால் காமிங்க பார்க்க முடியாதவங்க பார்க் பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் நைட் வந்து ஒரு பதினோரு மணிக்கு அரியலூரில் ஏறணும் காலையில் ஆறு மணிக்கு பழனி ரீச் ஆயாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் எப்படி கோவிலுக்கு போகணும் என்னென்ன பண்ணணுன்றது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு வெளிலேருந்து பார்த்தா இப்படி தான் ஓவரால் வியூ இருக்கும் மலை மேலே முருகர் கோவில் நல்லா இருக்குல்ல வாங்க போகலாம் ஸோ இப்போ கால டைமுன்றனால பாப்பா தம்பி ரெண்டு பேரும் தூக்கத்தில் இருந்தனால ஆட்டோவில் போயிட்டோம் பட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு சாட்சு இருக்கும் ஸோ சாட்சுவோட லெஃப்ட் சைடு வந்து குலதெய்வம் கோவில் ரைட் சைடு வந்து மலை மேலே உள்ள முருகர் கோவில் ஸோ இடுமுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அவர் முருகர் தான் எங்களோட குலதெய்வம் வந்து அம்மா வீட்டு குலதெய்வம் முர் எடும்பர் கோவில் ஸோ பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மொட்டை அடித்தாச்சு மாமியார் வீட்டு குலதெய்வத்துக்கு அடிப்போம் செகண்ட் மொட்டை வந்து அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு அடிக்கிறது ஸோ அதுக்காக இப்போ வந்து முடி இறக்க வந்திருக்கும் ஸோ இப்படி வந்தோம்னா இந்த மாதிரி பாத்ரூம் இருக்கும் ஃப்ரீ பாத்ரூம் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து முடியறக்கிற இடம் அங்கே டோக்கன் இருக்கும் நீங்கள் கேட்டு வெளியே வாங்கிட்டு உள்ளார என்ட்ரி ஆனிங்கன்னா உங்களுக்கு வந்து முடிய இருக்குவாங்க ஸோ இப்போ பாப்பாவுக்கு தான் இருக்க போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து நிறைய வந்து பாத்ரூம்ஸ் இருந்தாலும் காமன் பாத்ரூம்ஸ் தான் இருக்கே தவிர செப்ரேட் பாத்ரூம்ஸ் கிடையாது பெய்லையாக இருந்தாலும் சரி ஃப்ரீலையாக இருந்தாலும் சரி ஹால் மாதிரி இருக்குது பட் ஆனால் கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ப்ரைவேட் பாத்ரூம்காக ரொம்ப அலைஞ்சால் எனக்கு கிடைக்கவே இல்லை அது ஒன்று இங்கே கொஞ்சம் மைனஸ் மாதிரி தெரியுது பாப்பாவுக்கு வந்து நாங்கள் முடி வந்து ரெண்டு வயசில் இறக்கிருக்கணும் முத ஒரு வயசில் வந்து அம்மா மாமியார் வீட்டு குலதெய்வத்துக்கு இறக்கணும் ரெண்டாவது வயசில் வந்து அம்மா வீட்டு குல தெய்வத்துக்கு இறக்கணும் பட் வந்து லேட் ஆகிடுச்சு சம் சுச்சுவேஷன்னால் எங்களால் வர முடியல பழனிக்கு அதனால் மொதல் முடி இறக்கி ரெண்டு வருஷம் இருக்கும் அதனால் நிறைய முடி பாப்பாவுக்கு அதனால் ரெண்டு சைடு ஜிண்டு போட்டாங்க எதுக்காக போட்டிருக்காங்கன்னா அந்த முடி வந்து இதெல்லாம் பண்ணுவாங்களையா ஜவுரி முடி இப்போ கேன்சர் பேஷண்ட்டுலாம் அதனால் ஸோ இப்போ வந்து முடி இறக்கியாச்சு அமைதியாக காமித்தோம் ஆனால் ரொம்ப டென்ஷனாகவே இருந்தால் இப்போ நாங்கள் வந்து குளிச்சாச்சு ஸோ குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து புது ட்ரெஸ் தான் கண்டிப்பாக போகணும் நான் ஷூட் பண்ணனால தம்பி தான் லக்கேஜ்லாம் ஹேண்டில் பண்ணால் ஸோ நாங்கள் எல்லாரும் குளிச்சாச்சு பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் போட்டாச்சு இப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்க சரவண பவனில் சாப்பிட்டாச்சு எக்ஸலண்ட் டேஸ்ட் தம்பிக்கு ஒரே ஹாப்பி பாப்பாக்கு மொட்டை அடிச்சோன்னே தொட்டு தொட்டு பார்த்து தூக்கி வச்சுக்கிறதுன்னு இப்போ வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம் நடந்து தான் போக போகிறோம் மணி வந்து பத்திரையாகிடுச்சி ஸோ இப்போ போகலாம் ஸோ இப்போ சாமி கும்பிட்டாச்சு வச்சு மூடஸ்தானத்துக்கிட்டே இந்த மாதிரி எது எதுக்கெலாம் பெய்டுன்ற போர்டு இருக்கும் நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே டோக்கன் வாங்கும் போதே அர்ச்சனைக்கு டோக்கன் ரெண்டு இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் கோவில்லேருந்து வெளியே வர இடம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து காது குத்துற இடம் கோவிலில் ஸோ நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு அர்ச்சனைக்கு ப்ளஸ் அப்போ மம்பக்குன்னு டிக்கெட் வாங்கணும் ஸ்பெஷல் தரிசனமாக தான் அங்கேயே சொன்னிங்கன்னா அவங்களே வந்து ஐயர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் பெயிட் பண்ணி க்ளோஸ் அப்பில் காமிக்க வைப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ட்ரி என்ட்ரன்ஸ்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க படிக்கட்டில் வந்தாலும் வரீங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்க வெயில் அடிப்படாத மாதிரி இப்போ நாங்கள் சாமி பார்த்துட்டோம் இப்போ கரெக்டாக பதினொன்று இருக்கும்னு நினைக்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கோவிலை சுற்றி எல்லா இடத்துலேயுமே பிரசாதம் வைக்கும் ஸோ பழனினாலே பஞ்சாமிரதம் தான் பட் எங்கள் வீட்டில் யாருக்குமே பஞ்சாமிரதம் பிடிக்காது நாங்கள் அதை தவிர்த்து லட்டு அது இதுன்னு அங்கே தம்பி போயிட்டு வாங்க போயிருக்கோம் ஸோ இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பிரசாதம் சாப்பிட போகிறோம் இங்க அதிகம் வந்து கேரளா பீப்புள்ஸ் பார்க்க முடியும் ஸோ பொதுவாக அங்கே ஐயப்பன் கோவில் மாதிரி இங்க வந்து பழனி கோவிலுக்கு கேரளா பீப்புள்ஸ் நிறைய பேர் வரும் பழனிக்கு வந்து கேரளா பீப்பிள்ஸ் அதிகம் பார்க்க முடியும் இப்ப நான் காம்ச்சேடு வந்து அங்கே அங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா அன்னதானம் போடுவாங்க ஸோ அதுக்கான கியூ வந்து போயிட்டு இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃப்ரீ த கியூ போகுது அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் அங்கே உட்காந்து தான் சாப்பிட்றோம் இப்போ நாங்கள் அங்கே தான் பிரசாதம் தம்பி வாங்கிட்டு இருந்தது எல்லாம் உட்காந்து சாப்பிட போகிறோம் பாப்பா பாருங்க எவ்வளோ டென்ஷனாக இருக்கான்னு ஃப்ரீயாக ஆகலை அதுலேருந்து முடி இறக்கினால பட் தம்பி நோ நல்லா ஹாப்பியாக இருந்தான் அவளுக்கு கொஞ்சம் விளையாட பொருள்லாம் வாங்கி கொடுத்தோடனே தான் ஹாப்பியானா நான் ஃபோக்கஸே ஆகலை ஸோ இங்கே மலைப்பகுதின்றனால நிறைய குரங்கு இருந்தது மழை பெஞ்சால் வந்து மயில் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ மூலஸ்தானத்தை சுற்றி நம்ம இறங்கிட்டிருக்கோம் இப்போ நம்ம போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பஞ்சமருத கடை தான் இருக்கும் அங்கே இருக்கும் ஸோ நம்ம நமக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் பட் நாங்கள் யாரும் சாப்பிடாதனால நாங்கள் அதிகம் வாங்கிறது கிடையாது ஸோ இப்போ அடுத்ததான் அங்கே அங்கேயே வந்து டெம்பிள் போலீஸ் ஸ்டேஷன் டொனேஷன் கவுண்ட்ரு எல்லாமே இருக்கும் பாப்பாவுக்கு வேண்டியிருந்தனால நாங்கள் ஃபுட் டொனேஷன் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து மெடிக்கல் இருக்கும் ஸோ இதை கோவிலோட டோட்டல் அவுட் சைட் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் போர்ட்ஸ்லாம் இருக்கும் எப்படி போகணும் எப்படி வரணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கவர்மெண்ட் ரொம்ப சூப்பராக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் விண் மெடிக்கல் விஞ்சு ட்ரெயின் படிக்கட் பாதை அதுக்கப்புறம் யானை சரி நாலும் இருக்கும் நாலும் ஏறி வந்த உடனே என்ட்ரன்ஸ் தான் தான் நல்ல பச்சை சூப்பராக சூப்பரா ஸ்பெஷல் டிக்கெட் வந்தா இப்போ மெம்பருக்கு பே பண்ணணும் டூ ஹண்ட்ரட் சம்திங் நினைக்கிறேன் சரியான கு சாமிக்கு பக்கத்துல நின்று அபிஷேகத்துல சோ இது வந்து புண்ணிய தீர்த்தம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் இது வந்து கிணறு தான் இந்த இடத்துல அம்மன் கோயிலுக்கும் கொஞ்சம் இறக்க போகணும் இப்போ வந்து ஆனால் அங்கே போக முடியல ஏன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போனனால லாக் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி அந்த கிணறு மட்டும் காமிக்கிற பாருங்கள் இங்கே நிறைய தேன் கூடு பெருசு பெருசாக கட்டியிருந்த அந்த மழை பச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் வீடு இல்லாதவங்க வீடு நல்லபடியாக கட்டணும்னு வேண்டிட்டு செய்கிறது நிறைய கோவிலில் நம்ம பார்த்துருப்போம் இங்கே நிறையாவே இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சா நடக்கும்ன்றது நம்பிக்கை ஸோ இப்படி தான் இருக்கும் யானைடைய பாதை ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக நிறையா இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவையார் வந்து முருகர்கிட்ட பேசுனாங்க இல்லையா நிறைய படங்களில் பார்த்துக்கு வெயிட் பண்ணுற டைம் நாங்கள் இந்த மாதிரி நடந்து வந்துடுறது ஏன்னா குழந்தைங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப குட்டியாக இருந்த போது நாங்கள் ட்ரெயினில் வந்தோம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டனால ஜாலியாக ரெண்டு சைடு பார்த்துட்டு வருவாங்க ஸோ ரெடிமேட் பாத்ரூம்ஸ் ப்யூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணியிருந்தாங்க நான் நிறைய ட்ரிப் வந்திருக்கேன் பட் இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து வந்தனால நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் சைடில் பண்ணது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் யாரும் பயந்துட்டு போகாமலாம் இருக்க வேணாம் நீங்கள் நிறையா இருக்கிறனால நீங்கள் போனால் கூட ப்ராப்ளம் நான் சரி பண்ணிக்கலாம் ஸோ மேலேருந்து பார்க்க நல்ல பச்சை பசேன்னு இருக்குல்ல நான் உங்களுக்கு கீழே இறங்கினதுக்கப்புறம் இங்கே வந்து நல்ல பாக்கிங் பண்ணலாம் ஸோ நான் நிறைய இங்கே திங்ஸஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஷாப்பிங் மால் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ குழந்தைங்களோட வரமோ இந்த மாதிரி நடந்து வாங்க ரெண்டு சைடாக அவங்க பச்சை பசைன்னு பார்த்துட்டு நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் சென்டரும் நிறையா இருக்கும் ஸோ ஏறும் போது யாருக்காவது ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியான செக் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இதுதான் இடுமர் கோவில் கீழே ஒன்று இருக்குது ஸோ இங்கேயும் சாமி கும்பிட்டு நாங்கள் இறங்கணும் சோ இடும்பர் சாமின்றவர் வந்து முருகர் தான் அவங்க வந்து கோச்சிட்டு வந்தபோது அங்கே இருந்த இடத்த வந்து இடுமர் கோவில் சொல்லுவாங்க அங்கேருந்து மேலே கோச்சிட்டு கோமணத்தோடு வந்தார் வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் மலை மேலே ஏறி வந்தது ஸோ மலை மேலே உள்ள சாமிக்கு சைவமா தான் கும்பிடுவாங்க கீழே வந்து நான்வெஜ் வச்சு படைச்சு செய்யறது ஸோ எங்களுக்கு கீழே குளத்துக்கிட்ட இருக்கிற சாமி தான் எங்களோட குலதெய்வம் நான் அதையும் இந்த வீடியோ எண்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு சைடு பச்சை பசேன்னு நல்ல கடைங்களாக இருக்கிறதுனால குழந்தைங்க நடக்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி நடந்து வருவாங்க நமக்கும் வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் நம்ம பெருசாக செலவு பண்ணி காசு செலவு பண்ணி ஊட்டி கொடைக்கானல் தான் போகணும்னு இல்லை இந்த மாதிரி இடங்களுக்கு போனாலும் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும் ஹாப்பினஸ்ன்றது நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது ஸோ அது வந்து நம்ம சாமி கும்பிட போகிறோம் அது வந்து டூர் மாதிரி கிடையாது அப்படின்லாம் இல்லை சாமி கும்பிட்டாலும் நம்ம அதை என்ஜாய் பண்ணுற விதத்தில் வந்து என்ஜாய் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் பேசியாச்சு இப்போ ஃபுல்லாக அங்கே உள்ள கடைங்கள தான் ஷூட் பண்ணியிருக்கேன் மியூசிக் மோடில் அப்படியே நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வாங்க வாங்க ஸோ இப்போ நம்ம வர வழிலாம் இந்த மாதிரி கை ஜோஷம் ஜாதகம் இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஸோ கொஞ்சம் டயர்ட் டயர்டாகிட்டோம் டைம் வந்து ஒரு பன்னெண்டுக்கு மேலே இருக்கும் ஸோ அதனால லைட்டாக ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சர்பத்னா எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் தான் எடுத்துக்கிட்டோம் பட் ஆனால் அங்கே வெரைட்டி வெரைட்டியாக போட்டிருந்தாங்க லெமன் சோடா அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட் வைஸ் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு ஸோ நல்லா பெரிய கிளாஸில் ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது சில இடங்களில் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் பட் ஆனால் இங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே நான் ஒரு முனிவர் காமிச்சுப்பேன் கீழே இறங்கினதுக்கப்புறமும் காமிப்பேன் அவர் தான் வந்து இந்த கோவிலில் வந்து முருகருக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி கோவில் பண்ண பண்ணியிருப்பாங்க படங்களில் பார்த்துருப்போம் இல்லைங்களா ஸோ அவர் தான் நான் கீழே போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்துட்டே ஃபுல்லாக கீழே இறங்கிட்டோம் இப்போ டைம் வந்து ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து விநாயகர் கோவில் இருக்கும் இங்கே கும்பிட்டு தான் மேலே ஏறுவோம் இப்போ டோட்டலாக வெளியே வந்துட்டோம் கோவிலுக்கு போகிற வழியிலையும் சரி கோவிலை சுற்றியும் சரி கோவிலுக்கு டோட்டல் ஆப்போசிட் சைடு சைடில் எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி கடைங்களை சக்கச்சக்கமாக குவிஞ்சு கிடக்கும் ஸோ உங்களுடைய டேலண்ட்டில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் இப்படி தான் ஓவரால் வியூ இருக்கும் ஹவுட்டரில் ஸோ இந்த முனிவர் தான் கோவில் கட்டினரு ஸோ இவரை தான் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் அவங்களோட பரம்பரை ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்கலாம் ஸோ நல்லா கார் பங்களான்னு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து அத்திப்பழமும் ஃபேமஸ் சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து வெளியே வந்து நாங்கள் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து வெளியே கோவிலுக்கு வெளியே குதிரை வண்டி பேசியாச்சு பழனிக்கு வந்து குதிரை வண்டியில் நான் போனதாக சரித்திரத்தில் இடம் கிடையாது ஆட்டோவாக குதிரை வண்டியான்னு கேட்டால் எனக்கு குதிரை வண்டி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன் ஸோ அதனுடைய ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஃபீல் கொடுக்கணுன்ட்டு இந்த வாட்டி போயாச்சு இப்போ நாங்கள் வந்து கோவில்லேருந்து லக்கேஜ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இப்போ மறுபடியும் கோவில் வழியாக தான் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போக போகிறோம் இப்போ நான் போகிற வழியில் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே வந்து ஒரு ஸ்டாட்சு இருந்ததில்ல அதுக்கு லெஃப்ட் சைட் போனோம்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஆனோம் இதெல்லாம் வரும் ஸோ அந்த வழியாக போகணும் அங்கே வந்து ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் அந்த குளத்துக்கிட்ட தான் இடுமன் கோவில் இருக்குது அந்த இடுமன் கோவில்லேருந்து தான் உங்களுக்கு மலை மேலே உள்ள முருகருக்கு அபிஷேகத்துக்குலாம் அபிஷேகத்துக்கெலாம் தண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குதிரை வண்டியில் போகிற ஃபீலே தண்ணிங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த ஊரில் மட்டும்தாங்க இத்தனை வருஷத்துக்கு கழிச்சும் குதிரை வண்டியை பார்க்க முடியுது ஸோ ரிக்ஷா குதிரை வண்டி இதெல்லாம் சைல்டுஹுட் மெமரியை ரிமைண்ட் பண்ணும் ஸோ நான் சொன்னேன்ல இங்கிலேருந்து கொடைக்கானல் போகிறது ஒன் டூ டூ ஹவர்ஸும் இன்னும் சொன்னாங்க ரொம்ப பக்கம்னு சொன்னாங்க ஸோ குதிரைக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சேன் பட் தம்பிக்கு சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணவே இல்லை அந்த தாத்தா சோஸ் பீட் நல்லா பேசி நல்ல கதை சொன்னார் அந்த ஊரை பற்றி ஸோ இப்போ இடுமன் கோவில் வந்தாச்சு இங்கே கிருஷ்ணர் சிவன் கோவிலாக இருக்கும் அந்த கிருஷ்ணர் போட்டிருக்க இடம் வழியாக தான் நம்ம கோவில் உள்ளார போகணும் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கவர்மெண்ட் இதுன்றனால ஃப்ரீ அன்னதானம் அது அங்கே தான் குக்கெலாம் பண்ணுவோம் நாங்கள் பூசை போடுறோன்னா அந்த குளம் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் குளம் ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப மெமரபுளான இடம் இங்கே தான் மொட்டை மொட்டடிப்பாங்க இந்த வெப்சைட்டில் தெரியுது பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டோடு பேசுனது ஸ்வீட் மெமரிஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ எல்லாரோட கல்யாணத்துக்கு முன்னாடியும் இந்த மாதிரி வருவோம் எங்கள் வீட்டில் தம்பி அக்கா தங்கச்சி தம் அண்ணன்ட்டு ஸோ இப்போ வந்து இந்த வழியாக தான் கோவிலுக்கு போகணும் இப்படி தான் இருக்கும் பெருசாக கோபுரம் அந்த மாதிரிலாம் இருக்காது சாதாரணமாக தான் இருக்கும் ஸோ இப்போ கும்பிட்டாச்சு இது வந்து சைட்வே இந்த வழியாக வரலாம் எங்கள் வீட்டில் யாருக்கு கல்யாணம் ஆக போகுதுனாலும் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து அபிஷேகம் அர்ச்சனை பூசை அந்த மாதிரிலாம் போட்டு சாமி கும்பிறது வழிபாடு பண்ணுவோம் ஸோ அப்பா வீட்டு சைடு குலதெய்வம் கோவிலுக்கு பாப்பாவுக்கு நல்லபடியாக முடி இறக்கியாச்சு மணி நாளரையாகிடுச்சு அடுத்து தேவ்குத்ரவண்டியிலே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறதுக்கு மண்டேடுறதுக்கு சரி நைட்லாம் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது நீங்கள் வந்து பட்ஜெட்டில் ரொம்ப ஃப்ரீயாக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போகலாம் உங்களுக்கு சாமி தான் போகிறோன்ற ஒரு ஃபீல் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் ஸோ முதல் நாள் நைட் போகணும் மறுநாள் நைட் போயிட்டோம் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிபை பாய்